தஞ்சாவூர்ல தேர் திருவிழாவின் போது, அதாவது தேர் இழுக்கும் போது மின்சாரம் தாக்கி மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு ரணமான விபத்து நடந்திருக்கு. மிகப்பெரிய ஒரு உயிர் சேதமும் அந்த விபத்தில் நடந்திருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சதீஷ் ஸ்டாக்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். என்னடா விபத்து அப்படின்னா, அதாவது தஞ்சாவூர்ல களிமேடு அப்படின்ற ஒரு பகுதியில குரு பூஜை நடந்திருக்கு. குரு பூஜை விழா வந்து நடந்திருக்கு. அப்பர் குரு பூஜை விழா நடந்திருக்கு. எப்போ அப்படின்னா, நேத்து நைட்ல இருந்து நடந்திருக்கு. விடியுடி நடக்கும் போல 94வது வருஷம் அப்படின்றதுனால அப்பருடைய குரு பூஜை விழா வெகு கோலாகலமா நடந்திருக்கு. அதன் பிறகு நேத்து நள்ளிரவு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 12 மணியிலிருந்து இந்த 3 மணிக்குள்ள வந்து இந்த தேர் திருவிழா வந்து நடந்திருக்கும் போல, தேர் எழுப்பாங்க போல, தேர் இழுத்திருக்காங்க. அந்த திருவிழாவில் அந்த தேர் வந்து புதுசா போடப்பட்ட களிமேடு பகுதியிலிருந்து பூதலூர் சாலை அந்த வழியா வந்து அந்த தேரை இழுத்துட்டு வந்திருக்காங்க. அப்படி அந்த தேரை இழுத்துக்கிட்டு வரும்போது அந்த தேரனுடைய உச்சி வந்து எதிர்பாராத விதமா அங்க இருக்கக்கூடிய மின்சார கம்பியில கரண்ட் ஒயர்ல பட்டிருக்கு, மோதிருக்கு. அப்போ உடனே அது பட்ட உடனே அந்த தேரை பிடிச்சிட்டு இருந்தவங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 10க்கு அதிகமானவங்க, இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் வந்து 11 பேர் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த 11 பேருமே அந்த 10 பேர் வந்து சம்பவ இடத்திலேயே வந்து பரிதாபமா வந்து மின்சாரம் தாக்கி இறந்துருக்காங்க. இது மாதிரி ஒரு கொடூரமான ஒரு ரணமான ஒரு விஷயம் அந்த தேர் திருவிழாவில நடந்திருக்கு. இந்த ஒரு சம்பவம் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே வந்து சோகத்துல ஆழ்த்திருக்கு. இந்த விபத்து எப்படா நடந்தது அப்படின்னா, அந்த பூதலூர் அப்படின்ற அந்த ரோடு பாத்தீங்கன்னா இப்போதான் புதுசா வந்து போட்டிருக்காங்க. அப்படி போட்டிருக்கும் போது பாத்தீங்கன்னா ரோடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க, விரிவுபடுத்திருக்காங்க. அப்படி விரிவுபடுத்தும் போது ஒரு முன்னாடி இருந்த ரோடு வரை, இப்ப இருக்கக்கூடிய ரோடு வரை, இப்ப வந்து ரோடு பெருசு பண்ணிருக்காங்க. அப்படிங்கும் போது அதில் அந்த லைன்ல இருக்கக்கூடிய மின்சார கம்பிகளை அந்த லைனை வந்து மாத்தி அமைக்காம அதே மாதிரி விட்டுருக்காங்க. அப்படி அதே மாதிரி விட்டதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ரோடு ஒரு பக்கம் இருந்திருக்கு, அந்த கம்பி வந்து பக்கத்திலேயே இருந்திருக்கும் போல. ரோடு பெருசா இருக்கும்போது அந்த கம்பி வந்து மின்சார கம்பிகள் வந்து பக்கத்திலேயே இருந்திருக்கு. ஸோ இதனாலதான் வந்து இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை பத்தி வந்து அங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேர் இழுத்துட்டு வரும்போது ஒரு வளைவுல வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரேட்டர் வந்து இயங்கிட்டு இருந்திருக்கு. அந்த ஜென்ரேட்டர் பார்க்கும்போது அதுல இருந்து மேல பாத்தீங்கன்னா கம்பியில அந்த மின்சார கம்பி வந்து தேர் மீது மோதிருச்சு. அதனாலதான் வந்து இவ்வளவு பெரிய ஒரு உயிர் சேதம், இவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அந்த தேர் இழுத்துட்டு வரும்போது அந்த பகுதியில பாத்தீங்கன்னா அப்படின்னா சுத்திய தண்ணி இருந்திருக்கு. தண்ணி இருந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள், ஒரு 50க்கு அதிகமான மக்கள் தேரை பிடிக்காம விலகி இருந்திருக்காங்க. சோ தண்ணி இருக்கிறதுனால வந்து விலகி இருந்திருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா உயிர் சேதம் வந்து குறைவானது, எப்படி பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க அங்க இருந்த மக்கள். ஒருவேளை வந்து அந்த இடத்துல மட்டும் தண்ணி இல்லாம எல்லா மக்களும் அந்த தேரை பிடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா கணக்கிட முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கும். என்னென்ன நடங்காது, அதிகமான ஒரு உயிர் இழப்பை அந்த விபத்தை சந்திச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இந்த விபத்தை பத்தி அறிஞ்ச தமிழக முதலமைச்சர் வந்து அந்த உயிருந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் வந்து இறந்துட்டாங்க, இன்னும் வந்து அதிகமாகுமா என்ன அப்படின்றது தெரியல. அவங்களுக்கு வந்து நிவாரண உதவியும் கொடுத்துருக்காங்க, ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம், சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் ரூபாய் பக்கமா நிதி உதவியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரியான விபத்துக்கள் எல்லாம் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு தெரியல. ஸோ திருவிழாவின் போது மிக கவனமாக இருக்க வேண்டியது மக்கள் மட்டுமில்ல, அதை ஏற்பாடு செய்யக்கூடிய கோவில் நிர்வாகமும் கூட தான்.